வாங்க. வர சொல்லியிருந்தீங்க சார், உட்காருங்க சார். இந்த கான்ட்ராக்ட் விஷயமா இவர்கிட்ட பேச சொல்லியிருந்தேன் சார். சார், என்னோட ப்ரொபோசல் உங்களுக்கு பிடிக்கலையா? இவர் ஏன் வர சொல்லியிருக்கீங்க? உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை சார். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? நான் குவாலிட்டியான ஒர்க்கு தான் சார் செஞ்சு கொடுப்பேன். அது உங்களால் முடியும்னு எனக்கு தோணலை. கேரக்டர்லேயே உங்ககிட்ட குவாலிட்டி இல்லையே. இல்லை, புரியல சார். கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு இவர்கிட்ட கமிஷன் தரேன்னு சொன்னீங்களா? 5-7% தரேன்னு சொல்லியிருக்கீங்க, கரெக்டா? இல்லை சார், அது வந்து நான் இதுதான் நீங்கள் MBA படித்து கற்றுக்கிட்டதா? கையில் ஒரு நல்ல கம்பெனியோட ப்ரொஃபைலை வச்சுக்கிட்டு அதை நம்பாமல் கமிஷன் கொடுத்து கான்ட்ராக்ட் வாங்க நினைக்கிறீங்க? இந்த கம்பெனியில் கமிஷன் கொடுக்கறது லஞ்சம் கொடுக்கறதுன்னு இந்த மாதிரி பேச்சுக்கே இடம் கிடையாது. ப்ரொப்போசல் கேட்டு வரும்போது நேர்மை இல்லாமல் இருக்கிறவங்களை நாங்கள் எப்படி நம்பி கொடுக்க முடியும்? பிஸ்னஸில் எத்திக்ஸ் ரொம்ப முக்கியம். அது உங்ககிட்ட சுத்தமாக கிடையாது சார். நானாக கொடுக்குறேன்னு சொல்ல சார், அவர் தான் சார் கேட்டார். ஆமாம், எனக்கு தெரிஞ்சுதான் அவர் கேட்டார். பொதுவாக கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஆள் கூட நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் அவர் உங்களுக்கு வச்ச டெஸ்ட்டு, அதிலே நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இவர் எதுக்கு இங்கே வர சொன்னு தெரியுங்களா? நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் வந்திருக்கக்கூடாது, சாரி, அவருக்கே கான்ட்ராக்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு போனார் அவர். அந்த ஜெனியூனிட்டி, அந்த ஆனஸ்டி தான் ரொம்ப பிடிச்சது எனக்கு. அதுதான் பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியம். அவரோட ஆன்சரும் ரொம்ப நேர்மையாக இருந்தது. அதனால இந்த ஆர்டரை மிஸ்டர் தமிழுக்கு தான் நான் கொடுக்க போறேன். நிஜமா சார் சொல்றீங்க? எஸ் கங்கராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் தமிழ். தேங்க்யூ வெரி மச். சாரி சார், எங்கள் கம்பெனிலேருந்து இப்படி ஒருத்தர் பிஹேவ் பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். உங்களுடைய இந்த கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கீப் இட் அப் ராஜசேகர். உடனே ஆர்டருக்கான அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணுங்க.